गुड मॉर्निंग टू ऑल. यूनिट टू कॉम्प्लेक्स नंबर. सो इन द कॉम्प्लेक्स नंबर वंदे आई स्क्वायर उड़िये वैल्यू पता माइनस वन नंबर पे. ओकेवा इप्पो इधर वंदे सेट इक्वल टू एक्स प्लस आई वे सोलोंगो. सो इप्पो इन द कॉम्प्लेक्स नंबर एक्स रियल पार्ट रियल पार्ट अब मेय पगुदी सोलोंगो इधर y पता इमेजिनरी पार्ट इमेजिनरी पार्ट इतना कने पुल कने पुदी वो ईरका इमेजिनरी पार्ट ई इलेना वो रियल पार्ट. सो रहा एक्स प्लस ईवे सोल आर ए प्लस ईबी सोल काम्प्लेक्स नंबर इनका और वो ई इलाम रियल पार्ट ई इमेजिनरी पार्ट सर वो फार एक्सापल इतना अडीशन एपी वो नम्बर और रे नंबर नम्बर आड पड़ोल इंबी आड पड़ो अब एक्सापल ना वो नंबर वाले जेट वन इत ना वो पड़ेना ए प्लस ईबी ने ஓகேவா அடுத்து வந்து z2 னு வந்து என்ன வந்து c plus i d னு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம எப்படி நம்ம இத ஆட் பண்ணோம் அப்படினும் போது பார்த்தாக்கா z1 plus z2 equal to a plus ib plus c plus id என்ன பண்ணது பண்ணி நம்ம ஆட் பண்ணாச்சு. எப்படி இத ஆட் பண்ணனகா ஒரு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எப்படி இருக்கும் ரியல் plus இமேஜினரி इपड़ी नम्बर वे काम्प्लेक्स नंबर नम्बर सोल पड़ेगा रियल पार्ट मोदी ना वो एना ए प्लस सीद रियल पार्ट अब प्लस इंत प्लस ईडी ईन पड़े वे वो ना बोल काम बी प्लस डिया मार नम्बर आड पड़ा रियल प्लस इमेजिनरी पार्ट इतमी नाम पड़ो आड पड़ो अतल नम्बर ब्राक पड़े अइनस्ो अब पता वाले जेट वन ईक्वल ए प्लस ईबी जेट टू पता सी प्लस ईडी सोल्ड सो इतना नम्बर एपी मैनस्ो जेट वन माइनस जेट टू अब पता ए प्लस ईबी माइनस जेटो वैल्यू सी प्लस ईडी पड़ेंगे ए प्लस ईबी माइनसा पड़ेमना माइनस सी माइनस ईडी वो एमें काम्प्लेक्स नंबर आड पड़ा सर माइनस सर वो मल्टिप्ले यद पड़ा नम्बर पड़ा रियल पार्ट तनिया प्लस इमेजिनरी पार्ट तनिया नंब एड़ ओकेवा अब पड़ेंगे रियल पार्ट रियल पार्ट ईल इलाता नमक वो रियल पार्ट अब ए माइनस सी वो रियल पार्ट अब पता वो प्लस ई कामन वैल्यू अब बी माइनस डी सो इतना पता नम्बर रियल प्लस इमेजिनरी नम्बर वो इतना वो काम्प्लेक्स नंबर नंब एपी नम्बर सेपरेट पड़ेद अब सपोज इतने नम्बर मल्टिप्ले एपड़ी नम्बर मल्टिप्ले पड़े अब नम्बर पता जेट वन ईक्वल ए प्लस ईबी अंड जेट ईक्वल सी प्लस ईडी सोल्ड ना पड़े रे व्यू इत रेमे नम्बर एपड़ मल्टिप्ले पड़ो जेट वन इंटू जेट ईक्वल पड़े जेट वन वैल्यू इंटू जेटो वैल्यू इन पड़े मोदी वो ए वाला पड़े फर्स्ट ना वो मल्टिप्ले पड़ो ए इंटू सी एसी अब प्लस ए इंटू ईडी वो ईएडी ओकेवा सो पड़े पड़ते वो इत से ईबी इतना पड़े अत मल्टिप्ले पड़ो प्लस ईबी इंटू सी ईबीसी अब प्लस इंटू प्लस प्लस ई इंटू ई स्क्वायर नमुके बी इंटू डी
பிடி. ஸோ இதை நம்ம வருதுங்க. இப்போ இதில் வந்துட்டு என்னக்கா, நான் வந்து முதல்ல ஸ்டார்டிங் ஒன்று என்ன சொன்னேன், ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சொன்னேன் வேல்யூ. சின்ஸ் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வேல்யூ அதுக்கு. ஸோ இப்போ இங்கே ஏசி ப்ளஸ் ஐஏடி ப்ளஸ் ஐபிசி இன்னும் வருங்க, ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் ஒன். அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இதில். ஸோ நாங்கள் இங்கே எழுதிய போடுறவங்களுக்கு ப்ளஸ்ஸு இதோடைய வேல்யூ பார்த்தோன்னா வந்து மைனஸ் ஒன் பிடின்னு வந்துங்க. என்ன பண்ணுறீங்க வந்துங்க, ஏசி ப்ளஸ் ஐஏடி ப்ளஸ் ஐபிசி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு பிடி பிடி வரும். இப்போ என்ன பண்ணுறோம், ரியல் பார்ட்லாம் நம்மனா எடுத்து போல தானே பண்ணுவோம் எதை போகிறோம், ஏசி அதாவது ஐ இல்லாதது மைனஸ் பிடி இதில் பார்த்தா ரியல் பார்ட். அடுத்து பார்த்தா இமேஜினரி பார்ட்டில் ஐ ஃபுல்லாக காமனாக ஆகுது இங்கே. ஐ என்ன பண்ண வெளியேற்றாக்கா ஏடி ப்ளஸ் பிசி. ஸோ வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாக்கா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஐ ஸ்கொயருக்கு வந்து என்ன வேல்யூ மைனஸ் ஒன். ஸோ நம்ம இதை நம்ம எழுதிட்டு அதுப்போ என்ன பண்ணோம், இதுலேருந்து ரியல் பார்ட்லாம் ஒன்றாகும், இமேஜினரி நம்ம ஒன்றா எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னாக்கா எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட். இமேஜினரி யூனிட் அதாவது ஐயோட இந்த பவர் இதில் அதோடைய வேல்யூ வைப்போம். நம்ம சப்போஸ் இப்போ வந்து ஐ பவர் ஜீரோ அப்படின்னாக்கா வேல்யூ வந்து ஒன்று, எனிதிங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் வேல்யூ. அது வந்து உங்களுக்கு எப்பவுமே தெரியும் உங்களுக்கு. சப்போஸ் ஐ பவர் ஒன்னாக வரும், ஐ தான் வரும். ஐ ஐ ஸ்கொயர்னாக்கா வேல்யூ வந்து மைனஸ் ஒன். ஸோ இதை வந்து மறு சொல்லிட்டோம் உங்களுக்கு. இப்போது ஐ பவர் த்ரீனாக்கா இது நம்ம வந்து எப்படி எழுதலாம், ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு எழுதலாமா, ஐ ஸ்கொயர் எழுதுகிறோம் மைனஸ் ஒன் இன்ட்டு ஐ. ஸோ அப்போ நம்ம உணர்றதில் ஐ கியூபுக்கு வந்து பார்த்தினாக்கா நமக்கு வந்து வேல்யூ வந்து மைனஸ் ஐன்னு வரும். மட்டிலே பண்ணாக்கா இது வந்து ஐ கியூபோட வேல்யூ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஐ பவர் ஃபோர். அப்போ நம்ம இது நம்ம வந்து எப்படி எழுதலாம், ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் எழுதலாமா, ஐ ஸ்கொயர் வந்து என்ன வேல்யூ மைனஸ் ஒன் இன்ட்டு மட்டும் வந்து அகைன் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன். ஸோ என்ன ப்ளஸ் ஒன் வரும் நமக்கு இதில் வேல்யூ. ஓகேவா. சப்போஸ் நம்ம வந்து இப்போது ஐ பவர் மைனஸ் ஒன்னாக்கா இது வந்து இன்னஸ் இல்லை. ஸோ என்ன நம்ம வந்து எப்படி எல்லாம் ஒன் பை ஐ நம்ம இதை ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், கன்வே பண்ணி எழுதலாம் நம்ம இதை. இப்போ இது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒன் பை ஐ இதில். ஸோ இதை நான் வந்து இதோடைய காஞ்சிட்டு எடுத்துறேன், காஞ்சிட்டு வந்து ஐ பை ஐ அதை என்ன பண்ணுறேன், ஐயால் வந்து மேலேயும் கீழே வந்து மல்டிப்ளை பண்ணுறேன், நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர். ஓகேவா. மல்டிப்ளை பை ஐ அப்படின்னு போது நேரமோ ஐ ஒன்று ஐ ஐ பை ஐ ஸ்கொயர் ஐ டை ஐ ஸ்கொயரில் ஐ ஸ்கொயர். அப்போது ஐ பை ஐ ஸ்கொயரில் மைனஸ் ஒன். அப்போ நம்ம ஒன்றும் மைனஸ் ஐன்னு வரும், மைனஸ் ஐ. அப்போ நம்ம வந்துனாக்கா ஐ பவர் மைனஸ் ஒன்னாக்கா அதனால அதுக்கு மைனஸ் ஐன்னு அதுக்கு வேல்யூ அதுக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது, உங்களுக்கு ஞாபகம் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் டேரெக்டாக போகலாம் நீங்கள் இதை. ஓகேவா. ஐ பவர் மைனஸ் ஒன்னாக்கா மைனஸ் ஐன்னு போடலாம் நீங்கள். ஓகேவா. அதே போல் நெக்ஸ்ட் வந்து ஐ பவர் மைனஸ் டூன்னு போகுது. ஸோ நம்ம நேரத்தில் மைனஸ் ஒன் வந்துடும் வேல்யூ. ஏன்னாக்கா ஐ ஸ்கொயர் வேல்யூவில் மைனஸ் ஒன், ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன் ஒரு மைனஸ் இல்லைப்போ என்ன போ. ஸோ நமக்கு இன்னும் மைனஸ் ஒன் தான் வேல்யூ. அதே போல் வந்து ஐ பவர் மைனஸ் த்ரீன்னு போது வெறும் ஐன்னு வரும் வேல்யூ நமக்கு. அதே போல் ஐ பவர் மைனஸ் ஃபோர்னும் போது ஒன்று வரும் வேல்யூ இதுக்கு. ஓகேவா. ஸோ இதுக்கும் ஒன் தான் வேல்யூ வரும், ஐ பவர் ஃபோருக்குன்னா வரும் வேல்யூ, இதுக்கும் வந்து வேல்யூ ஒன்று தான். ஸோ இதுக்கும் வேல்யூ ஒன்று தான். ஸோ ரெண்டுமே வந்து சேம் மாதிரி தான் வரும். ஓகேவா. ஸோ இதில் வந்து இதுதான் வந்து இதோடைய பவர் ஆஃப் இமேஜினரி யூனிட்ஸ் ஐ. ஸோ இதோடைய டிகிரி நம்ம வந்து எப்படி இருந்தால் நம்ம வந்து எப்படி நம்ம எழுதணும், அதோடைய வேல்யூ வந்து எப்படிலாம் வரும், எப்படி வந்து ஒரு ஆட் பண்ணுறது, மைனஸு மல்டிப்ளை காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரியல் ப்ளஸ் இமேஜினரி பார்ட். தட்ஸ் ஆல்.